இறைவசிய ஊதுபத்தி அப்படிங்கிறது இறை சக்தியை வீட்டிற்குள் அழைத்து வரும் தன்மை கொண்டது. இதை வாசலில் இரண்டு, நடுஹால் இரண்டு, பூஜை அறையில் இரண்டு, இப்படி ஏற்றுவது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது ரொம்ப நேரம் எரியக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை தொடர்ந்து ஏற்றி வருகிற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஊதுபத்தி நிகழ்த்தும். இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு நம்ம ஏற்றி வரணும். இந்த மூன்று இடங்களிலும் ஏற்றுகிற பொழுது மாற்றத்தை வந்து வளர்ச்சியை உடனே வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கப்சாம்பிராணி. இது வந்து மற்ற சாம்பிராணி, இறைவசிய சாம்பிராணி இருக்கு இல்லையா, அது அப்புறம் கண் திருஷ்டி சாம்பிராணி அந்த தூப பொடி, அதை வந்து இதில் போட்டு ஏத்துறப்ப நல்ல மாற்றத்தை இது கொடுக்கும். இப்போ மற்ற சாம்பிராணிகள் கரித்தூள் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லாமல் நல்ல தரமான பொருட்களை கலந்து தயாரிக்கப்பட்டது கப்சாம்பிராணி. இந்த கப்சாம்பிராணி வெறுமனே ஏற்றாமல் இந்த கப்சாம்பிராணியை பொருதி வச்சு இந்த கப்சாம்பிராணிக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவசிய சாம்பிராணின்னு ஒன்று கொடுத்துருப்போம், அது அல்லது கண் திருஷ்டி சாம்பிராணின்னு ஒன்று இருக்கும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை இதில் வச்சு நம்ம ஏற்றுறப்ப இதனுடைய பயன் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். கண் திருஷ்டி சாம்பிராணி இதை வந்து கொஞ்சமாக பயன்படுத்தினா போதுமானது. இதை கொஞ்சமாக எடுத்து கப் சாம்பிராணிக்குள்ளே போட்டு ஏற்றணும். கொஞ்சமாக ஏற்றினாலே போதுமானது, ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நிறைய அள்ளிலாம் போடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு தெரியாமல் கண் திருஷ்டியாக இருக்கட்டும், வேறு வேலைகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம அறியாமல் நம்ம வீட்டுக்குள் வந்து தங்கி இருக்கிற எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், இதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த தூபப்பொடிக்கு உண்டு. இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரணும். கொஞ்சமாக பயன்படுத்தினா போதும். என்றைக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பயன்படுத்துகிறப்ப ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உடனே பார்க்கலாம். இது தவிர வீட்டிற்குள் வந்து ஏதோ ஒன்று நமக்கு சரியாக தூக்கம் வரலை, அல்லது ஏதோ டிஸ்டர்பாக இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு உங்கள் உணர்வுகளில் மாற்றம் வருகிற பொழுது அந்த உணர்வு சமநிலையை ஏற்படுத்துவதற்காக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சனி ஞாயிற்களில் பயன்படுத்துவது நல்லது. இருந்தாலும் மற்ற நாட்களில் நம்ம உணர்வு சமநிலை இல்லாமல் உணர்வுகள் ஏதாவது மாற்றம் இருந்து கொஞ்சம் ஒரு படபடப்பாக இருக்குது, ஏதோ ஒரு பயம், இனம் தெரியாத பயம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து கப்சாம்பிராணி எடுத்து இந்த கண் திருஷ்டி தூவப்பொடியை கொஞ்சமாக எடுத்து அதில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து இறைவசிய சாம்பிராணி. இது முழுக்க முழுக்க இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மையை மட்டும் கொண்டு இருக்கும். இந்த சாம்பிராணியை புகைக்க வைக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளே வந்து ஒரு நல்ல அதிர்வலைகளை வந்து உடனடியாக உணரலாம். நீங்கள் அதை ஏற்றி வச்சு கொஞ்ச நேரத்திலே அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான மூலிகைகளை கலந்து இது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள மாற்றம். இந்த சாம்பிராணியை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிற பொழுது அந்த வீடே வந்து ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வலைகளோடு இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கோயிலுக்குள்ளே போன அந்த உணர்வுகளை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக தேவதாரு மாலை. ஒரு பூஜை அறையில் எத்தனையோ சாமி படங்கள் இருந்தாலும் இறை சக்தியை உடனடியாக அந்த இடத்துல உணர வைக்கக்கூடிய தன்மை வந்து தேவதாரு கட்டைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம வெகு நாட்களுக்கு முன்பாகவே காணொளிகளில் போட்டுட்ருக்கோம். தேவதாரு கட்டை அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த தேவதாரு கட்டையை வந்து பூஜை அறையில் வைத்திருக்கணும். பூஜை அறையில் வைக்கும் பொழுது இறை சக்தி வந்து அந்த இடத்துல நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் கண்கூடான உண்மை. நிறைய பேர் வாழ்க்கையில் பயன்படுத்தி இதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த தேவதாரு கட்டையால் உருவாக்கப்பட்ட தேவதாரு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கிற பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, காலையில் நம்ம பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும் பொழுது அந்த இறை சக்தியானது நம்மோடவே இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். இது காலையில் பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது போட்டுட்டு பூஜை பண்ணணும். கழுத்தில் தேவதாரு மாலையை அணிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அன்றைக்கு மாலை, அதுக்கு பகல் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போயிடுறோம், வேலைக்கெல்லாம் போயிட்டு இரவு வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாலையை கழற்றி பூஜை அறையிலேயே வச்சிடணும். அப்போ பகல் முழுக்க அந்த மாலை கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த இறை சக்தியானது நம்ம உடலில் வந்து கலந்துருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இப்போ மற்ற மாலைகள், எத்தனையோ வகையான மாலைகள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது,
ஆனால் எல்லா மாலைகளை விட ஒரிஜினல் தேவதாரி மாலை கழுத்தில் போட்ட உடனே போட்டு அந்த அடுத்த செகண்டே வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம அந்த இறை சக்தி நம்மளோட இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் உடலில் ஏற்படுவதை வந்து நம்ம உடனே பார்க்கலாம். தேவதாரு மாலைக்கு தான் அந்த அற்புதமான சக்தி உண்டு. உலகத்தில் எத்தனையோ மாலைகள், எத்தனையோ கட்டைகள் உண்டு, ஆனால் தேவதாரு மரத்துக்கு மட்டும்தான் தேவர்கள் வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த தேவதாரு கட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் தேவதாரு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கிற பொழுது இறை சக்தியை நம் உடலில் கண்டிப்பாக உணர முடியும். போகிற இடங்களில் வெற்றி கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த மாலை. இந்த மாலை வந்து காலையில் பூஜை பண்ணும்போது போட்டுக்கணும். அப்புறம் பகல் முழுக்க போட்டுட்டு சாயந்தரம் கழட்டி வச்சிடணும். அப்புறம் தீட்டு வீடுகளுக்கு போகிறப்ப கண்டிப்பாக தேவதாரு மாலை போட்டிருக்கக்கூடாது. இரவு தூங்கும் பொழுது கழுத்தில் தேவதாரு மாலை இருக்கக்கூடாது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த தேவதாரு மாலையுடைய சக்தி வந்து குறையாமையே அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் குறையிற மாதிரி இருக்குது, நான் கழுத்தில் போட்டேன் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேவதாரு மாலை கீழே ஒரு பித்தளை தட்டில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீர் தெளித்து விட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை அறையில் வச்சு தீபதூபம்லாம் காட்டின பிறகு திருப்பி எடுத்து மாட்டினீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அது கொடுக்கும். இதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இந்த வெற்றி இருக்குது. இந்த மாலையை வந்து தீட்டு வீடுகளுக்கு போகிறப்ப போடவே கூடாது. இரவு தூங்கும் பொழுது போடாமல் வச்சுக்கணும். முடிந்தவரை பகல் நேரத்தில் போட்டுட்டு பூஜை அறையில் கலட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அசைவம் சாப்பிடலான்னா தாராளமாக சாப்பிடலாம். அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாலையை கலட்டி பூஜை அறையில் வைக்க வேணாம். அன்றைக்கு மட்டும் வெளியில் வச்சு பன்னீர் தெளித்த பிறகு திரும்ப பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து பயன்படுத்துங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தேவதாரு மாலை.